அண்ணாமலை அடித்த சம்மட்டி அடி, கதிரி அழுத கருப்பர் கூட்டம். அதாவது உறவுகளே, இந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு குரூப் ஒன்று தெரியுது, அது முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்து மக்களை வந்து கேவலப்படுத்துறது தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒருத்தன் சுரேந்தர்னு ஒருத்தன் ஓடி ஒளிஞ்ச இடமே தெரியல, வேலை பத்தி முருகனை பத்தியும் தப்பா பேசிட்டு அவன் எங்க இருக்கானே தெரியல. இப்ப அடுத்து இந்த யூடியூப் புரூட்டஸ்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பெரியவ அறிவாளி நினைப்பு அவனுக்கு, அவன் முட்டா பையங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவன் பாத்தீங்கன்னா நடராஜரை வந்து வேற தவறுதெல்லாம் போட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தேன். இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து சமஸ்கிருதத்தை வந்து அவர் பேசுறாரு, சாரி மன்னிக்கணும் பேசுற, அவனுக்கு என்ன மரியாதை பேசுன, மூஞ்சிலாம் வந்து நல்லா வாடிடுச்சு. ஏன்னா அண்ணாமலைஜி பக்கமா தமிழக மக்களே வந்து இப்ப கொந்தளிச்சுட்டாங்க. அண்ணாமலைஜி வரைக்கும் வந்து சொல்லிட்டாரு, அண்ணாமலையே சொல்லியிருக்காரு நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்களா நாங்க எடுக்கட்டுமான்லாம் கூட கேட்டிருக்காரு. மாதிரி யாருமே வந்து இந்து மக்களை பத்தி பேசினா வந்து கண்டுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டேன். ஆனா இப்ப கால சூழல அப்படி இல்லை, எல்லாமே தலைகளா மாறி போச்சுக்கிற விவரம் வந்து பாவம்னு அந்த குழந்தைக்கு தெரியல போல் இருக்கு, குழந்தை பருவமா தான் இருப்பான் போல் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு நிறைய அடி வாங்கிட்டு கூடிய வீரமணியாக கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கணும். முன்ன மாதிரி இல்லப்பா, எனக்கே இப்ப ஓசிச்சோறு கிடைக்க மாட்டேங்குது, எங்க போனாலுமே ஓசிச்சோறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆளும் கொஞ்சம் பார்த்து பேசுப்பான்னு சொல்லியிருக்கணும். அந்த ஆள் எங்க சொல்ல போறாரு, அந்த ஆளுக்கே வழி இல்லை, அதனால வந்து வாயை முடித்து கம்முன்ட்டு இருக்காரு அவரே. அதை சுத்தி இருக்க கூட்டங்கள்ல நிறைய இந்த பக்கவாட்டு கிளைகள்லாம் எப்பயும் முறிஞ்சு போச்சு. இந்த ஆதரவா தெரியக்கூடிய இந்த சுப வீரபாண்டிய, ஏன்னா திருமணம் தாண்டிய உறவு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் தான் இந்த சுப வீரபாண்டிய. இந்த கருப்பு சட்ட குரூப்புக்கெல்லாம் தலைவர்கள்லாம் இவங்க தான். ஏன்னா பின்னால் வந்து ஐடி இவங்க செக்அப் பண்ணி பார்த்தோம்னா இவனுங்க தான் இருக்கானுங்க. இவங்களுக்கு வந்து வேற பொழப்பு இல்லை, டெய்லி வந்து இந்து மதத்தை பற்றி ஏதாவது குறைசனாத்தான் சோறு கிடைக்குது, ஓசி சோறு கிடைக்குது. அது மாதிரி ஒட்டுத்திணை குடியிருப்பாளர் சுப வீரனுக்கு வந்து ஒட்டுத்திணையில வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இடம் கொடுக்குறாங்க. அதனால வந்து ஏதோ பேசிட்டானுங்க, இப்போ அதோட வினைகளை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர் கூட்டம் யாரையுமே காணோம், எல்லாம் ஓடிட்டாருங்க. ஏதோ கடைசி கடைசியாக இந்த யூடியூப் புரூட்டஸ்னு ஒருத்தர் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான், அதி விரைவில் வந்து இவனுக்கு வந்து கைது நடவடிக்கைகள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியும். ஏன்னா திமுக அரசு வந்து இன்னுமே கைது பண்ணல, நல்லா பார்த்துக்குங்க, இந்த நிமிஷம் வரைக்குமே இன்னும் கைது பண்ணல. இவி கே சிலங்கோவன் தரந்தாழ்த்து பேசினா அதுக்கும் கைது பண்ணல. அதாவது இந்து மக்களையும் இந்து மக்கள் சம்பந்தப்பட்டு யார் யார் பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் கேவலப்படுத்தும் பொழுது இவர் மாடியில் உட்காந்துட்டு நம்ம முதல்வர் வந்து ரொம்ப ரசித்து பாப்பாராட்டிருக்கு. அப்பதான் அவருக்கு ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் போல் இருக்கு. இந்த வண்டியெலாம் ரொம்ப நாள் ஓடாது அப்படிங்கிறது வந்து பாவம் அவருக்கே தெரியல. அது விரைவில் வந்து 2024 வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்து மக்கள் ஒரு முடிவு கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி வலைதளங்கள் சொல்லியிருக்கிறாங்க.